தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம்மாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை. அளித்தருளுமாறு எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக, ஆமென். இறை இயேசுவில் பிரியமான குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து லூர்து டிவி வழியாக மாத தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற திருவாளர் ரெனி, அருள், வனிதா இவர்களுடைய குடும்பத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் செய்கின்ற அந்த தொழில் நல்ல முறையில் நடைபெறவும் அந்த தொழிலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் பிரச்சனையும் அவர்களுக்கு வராமல் அவர்கள் என்றும் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் நல்ல வளர்ச்சியை அவர்களுக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாறுவதற்காக உம்மிடத்திலே எஞ்சி மன்றாடுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தை இயேசு திருத்தலத்தை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் குழந்தை இயேசு ஆசீர்வதிக்க பாதுகாக்க இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த குழந்தை இயேசு திருத்தலத்தில் நடைபெறுகின்ற வளர்ச்சி பணிகள் அனைத்தும் குழந்தை இயேசுவின் அருளால் நிறைவாக நடைபெறுவதற்கான அருளையும் ஆசரையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய நாளில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவாக கிடைக்க பெற்று அவர்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை குழந்தை இயேசு தர வேண்டி இன்றைய திருப்பலியில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியமான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. ஏந்தென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. ஓ மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அருள்தருள் வீராக. ஓ மோட தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திரு வசனங்கள் 1-13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீர் அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டதால் என்னை கொன்று விடுவானோ என்றார். மீண்டும் ஆண்டவர், நீர் ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல், ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ
அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபிநாதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ள இல்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சமாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தன் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை நோக்கி, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனோ, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் இராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தே, மக்களின் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. அவனுக்கு திருப்பொழிவு செய்தே, என் கையெப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவே.
நடந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையும் ஆனவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 28 முடிய ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று, குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் குழந்தை இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக பெற்று செல்ல வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் குழந்தை இயேசு அற்புதமாய் அதிசயமாய் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நாளில் நாம் மன்றாடுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இறைவனுடைய துணையன்றி நமக்கு பொழுது விடைவது கிடையாது. அப்படியாக இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் பெற்று செல்லக்கூடிய இறை மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இறை வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவரையும் மனித நேயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு ஞானியானவர் மக்கள் மீது அதிக பாசம் கொண்டவர், மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர், இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவருடைய மனைவியானவள் அதற்கு எதிர்விதமாக
நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியானவள். எப்பொழுதுமே இவர்கள் இரண்டு பேருக்குமே சண்டைகளும் சச்சரிகளும் நடந்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட இந்த இரண்டு பேரும் செல்கிறார்கள். அப்பொழுது அந்த ஜோசியக்காரர் இவர்கள் இரண்டு பேருக்கும் சொல்கிறார், நீங்கள் ஒரு பரிகாரம் செய்தால்தான் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு பரிகாரத்தை சொல்கிறார். என்னவென்றால், 6 மாதங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, யாருக்கும் உதவி செய்யக்கூடாது, நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். ஒரு 2 மாதங்கள் இவ்வாறாக செல்கிறது. அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நானியுடைய மனைவி தன்னுடைய கடைக்கு சென்று வரலாம் என்று அவர் சென்று விடுகிறார். அப்பொழுது ஒரு மனிதர் உடையறுகிறார் இந்த நானியிடத்தில் வந்து, ஐயா, என்னுடைய மகன் நேத்தி மாலை ஆக்சிடெண்டில் அடிபட்டு விட்டான். அவன் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு செலவு செய்வதற்காக எனக்கு 10,000 தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று கேட்கிறான். இவர்தான் இரக்க குணம் படைத்தவர் அல்லவா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஜோசியக்காரன் சொல்லியிருக்கிறான் எதுவும் செய்யக்கூடாது என்று. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கையில் பணம் இல்லை, அதனால் இவர் வைர மோதிரம் வீட்டில் இருந்ததை எடுத்து இதை கொடுத்து நீ இதை போய் விற்றுட்டு நீ செலவு செய்து கொள் அப்படி என்று சொல்லி கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அவனும் சென்று விடுகிறான். கொஞ்ச நேரத்தில் மனைவி வரா, இவ வீட்டுக்கு போகிறா, திடீர்னு பார்க்கின்றா அந்த மோதிரத்தை காணும். காணும் என்ற உடனே கணவரிடத்தில் சண்டை போடுகிறார். அப்பொழுது அந்த கணவர் நடந்ததை சொல்கிறார். அவன்கிட்ட அந்த கொடுத்து 10,000 விற்றுக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இவளுக்கு பயங்கரமான எரிச்சல். இருந்தாலும் அவர், இது 10,000 போகாது, இது 50,000 மதிப்புள்ள மோதிரத்தினை கொடுத்துட்ட, நீ இதை போய் திரும்பி வாங்கிட்டு வா அப்படி என்று சொல்லி அந்த மனிதரை அனுப்பி வைக்கிறார். இவரும் போகிறார். அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த மனுஷனை தேடி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறாரு, தம்பி, அந்த பொருள் 10,000 மதிப்பு இல்லையா, அது 50,000 வருமா, நீ வித்தின 50,000 வெய்யி அப்படி என்று சொல்லி இவர் வீடு திரும்பக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜோசியக்காரனுடைய கருத்தை கேட்டிருந்தால் இந்த மனிதனுக்கு உதவ முடியாது. இந்த மனிதன் தன்னுடைய மகன் ஆபத்தில் இருக்கிறான், அந்த பணத்தை கொடுத்தால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மனித நேயத்தோடு உதவுவதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்ததைத்தான் நாம் போற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்காக அந்த மனித நேயம் இல்லாமல் இவ்வளவு இரக்கம் இல்லாமல் இருந்தால் ஒருவருடைய மனிதனுடைய வாழ்வு அங்கு நலம் பெற்றிருக்கிறார். அதே போலத்தான் இன்றைய இறை வார்த்தைகளையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பரிசெயர்களும் சதிசெயர்களும் ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர் கொய்ந்து திம்பதை அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் உங்களுடைய ஓய்வு நாளில் உங்களுடைய சீடர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று இயேசுவிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எதற்காக இந்த ஓய்வு நாள் உருவாக்கப்பட்டது என்பதை இந்த பரிசெயர்களும் சதுசெயர்களும் மறந்து விடுகிறார்கள். இந்த மனிதர்கள் வாரந்தோறும் கடினமாக உழைக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும். இந்த விடுதலை பயணத்தில் அவர்கள் எப்படி அவர்கள் ஓய்வில்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுப்பதற்காக இந்த ஒரு ஜெப வாழ்வில் ஈடுபடுவதற்காக ஏற்படுத்தியதை இந்த சட்டங்களும் சம்பிரதாயங்களும் வழியாக மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் இயேசு சொல்கிறார்,
ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று சொல்கிறார். மனிதன் நலமோடு இருப்பதற்காகவும் வளமோடு இருப்பதற்காகவும் ஓய்வு தேவைப்பட்டதற்காக அமைக்கப்பட்ட நாளை எவ்வாறாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை சற்று உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனிதன் பசியால் வாடுகின்ற பொழுது, அவன் அந்த பசிக்காக உணவருந்துகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஓய்வு நாளில் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது என்பது அல்ல. நான் இரக்கத்தைத்தான் விரும்புகிறேன், பலியை அல்ல என்று இயேசு சொல்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இரக்கம் நிறைந்த மனிதர்களாக, மனித நேயம் கொண்ட